अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा नारायण अखिल गुरो भगवन् नमस्ते दशकं मून இந்த தசகத்தில் நாராயண பட்டதிரி குருவாயூரப்பர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். ஒரு விதமாக பிரார்த்தனை, 10 ஸ்லோகமாக அழகாக ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு பிரார்த்தனையாக அழகாக வர்ணிச்சுட்டு வர. பட்டந்தோ நாமானி பிரமத பரசிம்பௌ நிபதிதாஹ ஸ்மரந்தோ ரூபம் தே வரத கதயந்தோ குணகதாஹ चरन्तो ये भक्ताः त्वयि खलु रमन्ते परममुं अहं धन्यान् मन्ये समधिगत सर्वाभिलषितान् सर्वाभीष्टवरदायक भगवानी எந்த பக்தர்கள் வந்து உங்களுடைய நாமங்களை அனவரதம் சொல்லிண்டும் பகவத் ஸ்வரூபத்தை நினைச்சிண்டும் அதனாலே அந்த ஆனந்த சாகரத்தில் அந்த ஆனந்த சித்தமாக பகவானுடைய அற்புதமான கதைகளை அந்யோன்யமாக சொல்லி கொடுத்துண்டும். மேலும் என்னென்னா, பகவான்கிட்ட இருக்கிற பிரேமையினாலேயே அவன்கிட்டே ரமிச்சுண்டு, கிருஷ்ணன்கிட்டே நாராயணன்கிட்டே ரமிச்சுண்டு இருக்கிறவா இருக்காளே அவாதான் அகம் தன்யான் மன்யே. அவாதான் தன்யன், அவாதான் பாக்யவான் அப்படின்னு அகம் மன்யே நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார். அவருடைய அபிப்பிராயத்தில் ஆறு பாக்யவான் அப்படிங்கிறார். மேலும் அந்த பகவானுடைய பாதார விந்தத்துக்கு தான் இந்த தர்ம அர்த்த காம மோக்ஷாதி சகல புருஷார்த்தமும் இருக்கு. அந்த பாதாரவிந்தம் தான் பக்தாளுக்கு ஒரே ஒரு ஆஸ்ரயம். சரந்தோ ஏ பக்தாஹ, அந்த பாதாரவிந்தம் தானே கரையேற்ற கூடினது அப்படின்னு சொல்ற. கத கிளிஷ்டம் கஷ்டம் தவ சரண சேவாரசபரேபி அநாசக்தம் சித்தம் பவதி வத விஷ்ணோ குருதயா भवत्पादां भोजस्मरणरसिको नामनिवहान् अहं गायं गायं कुहजन विवत्स्यामि विजने. குருவாயூரப்பா வெளியில வாதம் அப்படிங்கிற வியாதினாலையும் உள்ள ராகத்வேஷாதி வியாதிகளால ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், மனசு ரொம்ப துக்கமா இருக்கு குருவாயூரப்பா, சுகமும் சமாதானமும் இல்லையே பகவானே, என்னை ஒன்று கடைக்கண் பார்த்து அருள் பண்ணப்படாதா? அப்படி உங்களுடைய அருள் பெற்றேனானால் நான் வந்து பகவத் பாதாங்குஜம் நினச்சிண்டு சந்தோஷமா உங்களுடைய நாமாவளியையும் பாடிண்டு ஆளில்லாத ஒரு இடத்துல போய் ஏகாந்தமா வாழ்ந்துக்கிறேனே அப்படிங்கிற பகவானுடைய அருள் எனக்கு வேணும்னு பிரார்த்திக்கிறார். கிருபாதே ஜாதா சேத் கிமிவ நஹி லப்யம் தனுபிருதா மதீய க்லேஷௌக பிரசமன தசா நாம கியதி நகே கே லோகேஸ்மின் அனிஷமயி சோகாபிரஹிதா பவத் பக்தா முக்தாஹ சுககதிம் அசக்தா விததே. விபோ, உங்களுடைய கிருப்பை கிடைச்சிருந்தா தானே சகல ஜீவராசிக்கும் மிருகம் மனுஷன் அப்படின்னு எந்த பேதம் இல்லாம சக்தி கொடுக்கறது, அந்த கிருப்பை தானே எல்லாருலேயும் சக்தியா விளங்குறது, அந்த கிருப்பை இருந்தா தானே மோட்சமே சாத்தியமாகிறது, மோட்சத்தை அடைஞ்சுடலாமே சொல்ற. அப்படி இருக்கிறத என்னுடைய இந்த ஆதி வியாதிகளை நிவாரணம் பண்றதா உங்களுக்கு கஷ்டம், சுலபமாச்சே,
எல்லாருக்கும் கிருபையை பொழிந்த சக்தியை கொடுக்க உங்களுக்கு என்னுடைய ஆதிவியாதியை நிவாரணம் பண்ணுறது சுலபமாச்சே. விபோ, இந்த லோகத்தில் தேகாபிமானம் இல்லாமல் எத்தையோ பாகவதால் நித்தியமாக ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். நிசங்கமா ஜீவன் முக்தரா இருக்காளே, அதே மாதிரி என்னையும் உத்தம பக்தன் ஆக்குங்கோ அப்படின்னு உத்தம பக்தன் ஆக்கிறதுக்கு வேண்டி பிரார்த்தனை பண்றார். பவத் பக்தா முக்தாஹ சுககதிம், சுகத்தை தாங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். முனி பிரௌடாரூடாஹ ஜெகதி கலு கூடாத்மகதயஹ பவத் பாதாம் போஜ ஸ்மரண விருஜோ நாரத முகாஹ சரந்தீஷஸ்வைரம் சதத பரிநிர்பாத பரசித் சதாந்தாத்வைத பிரசர பரிமக்னாஹ கிமபரம். அப்ப அப்பேற்பட்ட அந்த பக்தி கிடைச்சா எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு உதாரணத்தம் காமிக்கிறார். ஆற உதாரணமா எடுத்திருக்கார் நாரத முகாஹ. ஸ்ரீ நாரதன் போன்ற முனிவர்கள் வந்து அவ வந்து எப்படி இருக்கா தெரிஞ்சுக்க முடியாத சங்கல்பத்தோட, நம்மளால சொல்ல முடியாத அவளுடைய சங்கல்பம், அப்படி சங்கல்பத்தோட ஞானத்தோட பகவானுடைய பாதாம்புஜ ஸ்மரணையிலேயே எப்பவும் ரமிச்சுண்டு சதானந்த சதா சச்சிதானந்த பிரவாகத்திலேயே முங்கி விளையாடுறாளே அவா, நினைச்ச மாத்திரம் சஞ்சரிக்கிறாளே அங்க இங்க நாராயண 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 அப்படின்னு நாமம் வச்சுண்டே அவ அந்த பிரம்மானந்தத்துல முழுகிறாளே. இதுக்கு மேல அவளுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறா. பரசர பரிமக்னாஹ கிம் அப்பரம், கிம் அப்பரம், என்ன வேணும் இது, இதுக்குதானே எல்லாரும் பகவானை நாடி நாடி போறோம், அவ அதிலே முங்கி விளையாடுறாளே, இதுக்கு மேல உதாரணம் மனமா நம்மளுக்கு அழகா எடுத்து சொல்லியிருக்க. பவத் பக்தி ஸ்பீதா பவது மம சைவ பிரசமயே அசேஷ க்ளேஷ உகம் நகலு ஹிருதி சந்தேக கணிகா நச்சேத் வியாசஸ்யோக்தி தவச்ச வச்சனம் நைகமவச்ச பவே மித்யாரத்யா புருஷ வச்சன பிராயமகிலம். பகவானே, அக்ஷயமா பகவத் பக்தி உண்டாகட்டும், அது மாத்திரம்தான் என்னுடைய எல்லாவித கிளேஷம், கிளேஷம்னா துக்கம், துக்கத்தை இல்லாம பண்றதுக்கு முடியும் அப்படின்னு நகலு ஹிருதி சந்தேக கணிகா அப்படிங்கிற விஷயத்துல எனக்கு ஒரு கணிக்கை அளவு, கணிக்கை ஒரு ஆட்டம் அளவு கூட எனக்கு சந்தேகம் இல்லை அப்படிங்கிறார். ரொம்ப திருடமா சொல்றார். ஏன் அப்படி திருடமா சந்தேக கணிக்கா நகலு அப்படிங்கிறாரே, ஒரு சின்ன ஆட்டம் அளவு கூட சந்தேகம் இல்லை அப்படிங்கிறார். எதனால அத்தனை தைரியம் அப்படின்னா காரணம் சொல்றார். நச்சே வியாசஸ்யோக்தி தவச்ச வச்சனம் நைகமவச்ச, இது வந்து சத்தியம் அல்லாமல் இருந்தா இந்த வியாச பகவானுடைய புராணங்களும் நீங்கள் சொன்ன தவச்ச வச்சனம் நெய்கமவச்சா நீங்கள் சொன்ன கீத உபதேசங்களும் வேத வாக்கியங்களும் எல்லாம் ஏதோ ஒரு தெருவில் பாடுற மாதிரி அர்த்தம் இல்லாம ஆயிடாதா, இது பொய் என்றால் அல்லாவே அவெல்லாம் சொல்லியிருக்காளே பகவத் பக்தி ஒன்றுதான் நம்மளுடைய துக்கத்தை நீக்கும் அப்படின்னு சொன்னது பொய் ஆயிடுமேங்கிறார். அப்போ திருடமா அவால மகனியர்கள் வந்து சொன்னதுனால எனக்கு சந்தேகம் இல்லை இந்த விஷயத்துல. பவத் பக்தி ஸ்தாவத் பிரமுக மதுரா த்வத் குணரசாத் கிமப்யாரூடா சேத் அகில பரிதாப பிரசமணி புனச்சாந்தே ஸ்வாந்தே விமல பரிபோதோதயமிளம் மகானந்தாத்வைதம் திசதி கிமத பிரார்த்தியம் அபரம்.
அப்போ அப்பேற்பட்ட பகவத் பக்தி பகவான்கிட்ட இருக்கிற பக்தி எப்படி இருக்கும் அது என்ன தரும் அப்படின்னா பகவானுடைய குணங்களை த்வத்குணரசாத் பகவானுடைய குணங்களோட ஸ்ரவண ஸ்மரணத்தால ஸ்ரத்தை உண்டாகும் முதல் படி நம்மளுக்கு ஸ்ரத்தை உண்டாகும் அந்த ஸ்ரத்தை ஸ்ரத்தை வந்து விருத்தி ஆகிறத முதல்ல என்ன உண்டாகும் சுகானுபவம் சுகத்தை அனுபவிப்போம் ஏன்னா வேற எந்த விஷயம் பண்ணாலும் முதல்ல கஷக்கும் அதுக்கப்புறம் தான் தித்திக்கிறது ஆனால் பகவத் பக்தியில் மட்டும் எப்பவுமே தித்திப்பு தான் அதுக்கு கஷப்பே இல்லை ஐயோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னுலாம் சொல்லவே மாட்டா எந்த பக்தர்களும் ஏன்னா சௌக்கியமாக அந்த பகவான் வச்சுப்பர் பக்தி பண்ணுறதுக்கு அப்படி சுகத்தை அனுபவிக்கலாம் அப்புறம் என்ன உண்டாகும் ஸ்ரத்தையினால் பக்திக்கு கொஞ்சம் கூடி விருத்தி உண்டாகி சகல துக்கத்தையும் இல்லாமல் பண்ணும் பரிதாபம் பரிதாபத்தை பிரசமனி சமிப்பிக்கும் இல்லாமல் பண்ணும் அதுக்கப்புறம் என்னது மேலும் மேலும் பக்தி அதுவாகவே புஷ்டி அடைஞ்சு தேகாபிமானத்திலேருந்து வரக்கூடிய அந்த அஜ்ஞானம் இருக்கே அந்த அஜ்ஞானத்தை இல்லாமல் பண்ணும் அப்புறம் அஜ்ஞானம் இல்லாமச்சுன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு ஞானம் கிடைக்கும் நிர்மலமான ஞானம் உண்டாகும் அப்படி அந்த பிரம்மானந்தமாகிற முக்தியை தரும் அப்போ கேட்குறார் மகானந்தா அத்வைதம் திசதி கிமதஹ பிரார்த்தியம் அபரம் பிரம்மத்தில் ஐக்கியம் ஆவறதை விட சரீரிகளுக்கு என்ன பிரார்த்திக்க இருக்கு அதுதானே பிரார்த்தனை எல்லாரோடையும் இதை விட கேட்கறதுக்கு எதுவும் இல்லையே அப்படிங்கிறார் விதூய க்ளேஷான்மே குருச்சரண குருச்சரண யுக்மம் திருதரசம் பவக்ஷேத்ர பிராப்தௌ கரமபிச்சதே பூஜன விதௌ பவன் மூர்த்தியாலோகே நயனம் அததே பாத துளசி பரிக்ராணே க்ராணம் ஸ்ரவணமபிதே சாரு சரிதே என்னுடைய இந்த ஆதிவியாதி இல்லாமல் பண்ணி தரக்கூடின கருணாமூர்த்தே அப்படின்னு சொல்கிற எதுக்காக இந்த ஆதிவியாதி இல்லாமல் பண்ணி தரணும் அப்படிங்கிறது அழகாக விளக்கம் கூறுறார் சரணயுக்மம் திருதரசம் என்னுடைய இந்த கால்கள் உங்களுடைய கோவிலில் பிரதட்சிணம் பண்ணுறதுக்கும் கரமபிச்சதே பூஜன விதோ கரங்கள் கைகள் வந்து பூஜை நமஸ்காராதிகள் பண்ணுறதுக்கும் பவன் மூர்த்தியாலோகே நயனம் கண்கள் வந்து பக்தவச்சலனான உங்களுடைய அந்த சாரு மூர்த்தியை தரிசனம் பண்றதுக்கும் அததே பாத துளசி பரிக்ராணே நாசாத்வாரங்கள் இருக்கே அது வந்து பகவானுடைய திருவடியில சமர்ப்பிச்சிருக்கிற துளசி தலங்களோட சுகந்தம் அனுபவிக்கிறதுக்கும் மேலும் ஸ்ரவணமபிதே கர்ணங்கள் ரெண்டு காது பகவானுடைய கதைகளையும் நாம சங்கீர்த்தனங்களும் கேட்கறதுக்கும் பிராப்தி உண்டாகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார் ஏன்னா வியாதி வந்துடுத்துன்னா க்ஷேத்திரத்துல போய் பிரதட்சிணம் பண்ண முடியுமா பகவானை நமஸ்காரம் பண்ண முடியுமா பகவானை பார்க்கறதுக்கு முடியுமா பகவான் நாமத்தை சொல்ல முடியுமா ஏன்னா வியாதி வந்தா வியாதி அச்சோ அச்சோ அப்படின்னு வியாதியிலே முழுகியிருப்போம் வேற எந்த சிந்தனையும் வராதே அப்பேற்பட்ட அந்த வியாதி ஒழிஞ்சாதானே எனக்கு இதை பண்ண முடியும் கருணாமூர்த்தே அப்படின்னு கூப்பிடுற பிரபூதா திவ்யாதி பிரசபலித்தே மாமகதி த்வதீயம் தத்ரூபம் பரமரசித்ரூபமுதியா உதஞ்சந்திரோமாஞ்சோ கலித பகுஹர்ஷாஸ்வனிவஹோ யதா விஸ்மர்யாசம் துருபஷம பீடா பரிபவான் இந்த பாஹ்யமான வழியில் இருக்கக்கூடின வியாதியாலையும் ஆந்தரிகமாக உள்ளே இருக்கக்கூடின இந்த துக்கத்தாலையும் என்னுடைய மனசு ரொம்ப வாடி போயிருக்கு
அந்த மனசு வேற விஷயங்கள்ல சஞ்சலிக்காம உங்கள்கிட்டே திருடமா இருக்கிற மாதிரி அந்த உங்களுடைய கோடி சூரிய பிரபை வீசக்கூடின அந்த திவ்ய ரூபம் என்னுடைய சித்தத்துல வந்து அஜ்ஞானம் அப்படிங்கிற அந்தகாரத்தை இல்லாம பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். பகவான் நம்மளுடைய சித்தத்துல வந்து நம்மளுடைய அஜ்ஞானத்தை இல்லாம பண்ணினாதானே அந்த பகவானை சதா சமயம் அனவரத்தும் நினைச்சுட்டு இருக்க முடியும். அஜ்ஞானம் இருந்ததுன்னா எப்படி நம்ம பகவான்கிட்ட போவோம்? அஜ்ஞானத்தை இல்லாம பண்ணுங்கோ, அந்தகாரத்தை இல்லாம பண்ணுங்கோ. அப்போ அது பண்றத என்ன ஆகும்? அந்த பரமானந்தத்துல வரக்கூடிய அந்த ரோமாஞ்சம் இருக்கே, சந்தோஷத்துல வரக்கூடிய அந்த கண்ணீரோட துளிகள் இருக்கே, அந்த துளிகளால என்னுடைய துக்கத்தை மாத்தி விடலாமே குருவாயிருப்பா அப்படிங்கிற மருத்கேஹாதீஷ த்வயி கலு பராஞ்சோபி சுகினஹ பவத் ஸ்நேஹி சோஹம் சுபகு பரிதப்யே ச கிமிதம் அகீர்த்திஸ்தே மா பூத் வரத கத பாரம் பிரசமயம் பவத் பக்தோதம் சம் ஜடிதி குருமாம் கம்சதமன. குருவாயிரப்பா, உங்கள்கிட்ட கொஞ்சம் கூட பக்தி இல்லாதவாளாம் சௌக்கியமா வாழ்ந்துட்டு இருக்காளே நம்மளும் நினைக்கிறது. உங்கள்கிட்ட பக்தியே இல்லாதவ சௌக்கியமா வாழறா, எந்த துக்கமும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா உங்களுடைய பக்தனான நானும் ரொம்ப துக்கத்துல இருக்கேன். வரதாயகனான கம்சதமனா, கம்சனை இல்லாம பண்ண முராரே கிருஷ்ணா வரதாயகா, உங்களுக்கு துஷ்கீர்த்தி வராம பார்த்துங்கோ அப்படிங்கிறா. அதாவது இது என்னன்னா பக்தியில வரக்கூடிய வார்த்தைகள். பகவான்கிட்ட நேரா பேசுறாரே, வாத்சல்யத்தோட பேசுறார். அதனால பகவான்கிட்ட சொல்றார், குருவாயிருப்பா உனக்கு துஷ்கீர்த்தி வராம பார்த்துக்கோட்டியா, ஏன்னா என்னுடைய வியாதியை இல்லாம பண்ணி வேகத்துல உங்களுடைய பக்த உத்தரமகளோ உத்தமர்கள் இருக்காளே அவளோட சிரோலங்காரம் ஆகுங்கோ அப்படிங்கிறார். நீங்க ஒரு கால் பக்தனான அடியேனுக்கு ஆசீர்வதிக்கலை அப்படின்னா அந்நிய ஜீவக்கோட்டிகள் எல்லாம் உங்களுடைய பக்தர்களாக கொஞ்சம் யோசிப்பாளே, உங்களுக்கு துஷ்கீர்த்தி வந்துடுமே, அது வராம பார்த்துக்கோட்டியா குருவாயிருப்பா அப்படிங்கிறார். அப்படி என்னுடைய ரோகத்தை மாத்தித்தாங்கோ. கிமுக்தைர் பூயாபிஹி தவஹி கருணா யாவதுதியா அஹம் தாவத் தேவ பிரயித விவிதார்த்த பிரலபித புரஹ் க்ளுப்தே பாதே வரத தவனேஷ்யாமி திவசான் யதா சக்தி வ்யக்தம் நதி நுதி நிஷேவா விரஜயன். வரதா, நிறைய சொல்லிட்டு நான் எனக்கு என்ன பலன், நிறைய சொல்றேனே புலம்புறேனே எனக்கு என்ன பலன்? எப்போ உங்களுடைய கருணை கிடைக்கிறதோ அப்பதானே இதுக்கெல்லாம் பலன் உண்டாகும். உங்களுடைய கருணை எனக்குள்ள உதிக்கிற வரைக்கும் நான் என்ன சொல்லிட்டும் பிரயோஜனம் கிடையாதே. அப்போ கருண்யம் கிடைக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறா. உங்களுடைய கருணாயாவதுதியாத, உங்களுடைய கருணை எனக்குள்ள உதிக்கிற வரைக்கும் யதாசக்தி என்னால் பண்ண முடியறது. நமஸ்காரங்கள் பண்ணிண்டும் ஸ்துதி பண்ணிண்டும் பூஜா விதிகள் யதாபடி அனுஷ்டிச்சுண்டும் என்னுடைய திவசங்களை தள்ளி நீக்கிறேன். சக்திக்கு ஏத்தாப்படி உங்களுக்கு கைங்கரியம் பண்ணி உங்களுடைய கிருபையை நினைச்சுண்டு வாழ்ந்துக்கிறேன். அதுதான் எனக்கு ஒரு வழி, ஒரே ஒரு மார்க்கம் அதுதான் அப்படின்னு பூர்த்தி பண்றார் அந்த தசகத்தை. நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே, கோபிகா ஜீவனஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா.